தனுஷ் அவர்கள் அசூரன் என்னை நோக்கி பாயும் தோட்டம் இப்படின்ட்டு ரெண்டு வெற்றி படங்கள் கொடுத்ததை தொடர்ந்து இப்ப பட்டாஸ் மூவியை பத்தின அப்டேட் எல்லாம் நம்ம டெய்லி பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில ரீசெண்டா மோஷன் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ அந்த அப்டேட்டும் பாத்துட்டு இருந்த இந்த நிலையில இவர் இப்ப ரொம்பவே பரபரப்பா படப்பிடிப்புல இருக்கிற தளத்துல இருந்தே ஒரு வீடியோ ஒன்று ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. சோ அந்த வீடியோவை நம்ம இந்த வீடியோக்குள்ள பாக்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இது போல வீடியோக்கள்லாம் பாக்கணும் அப்படின்னு நினைச்சுங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. கொடிய தொடர்ந்து இப்ப பட்டாசு படத்திலயும் ரெண்டு கெட்டப்லதான் வராரு. சோ இவரை நம்ம பார்க்காத கெட்டப்பே இல்ல. அந்த வகையில அசுரன்ல ஒரு டிஃப்ரெண்டான ஜோனரை பார்த்தோம். இவரை இப்படியும் ஒரு கெட்டப்ல பாப்போமா அப்படின்ட்டு இவருடைய ரசிகர்கள் எல்லாம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில தான் இப்போ ஒரு கெட்டப்ல அவருடைய வைரல் வீடியோ ஒண்ணு போயிட்டு இருக்கு. சோ அந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோ பார்க்கும் போது பேட்ட படத்துல பேட்ட வேலைனா ரஜினி சார் பலம் வந்திருப்பாரு. ஆமாங்க, கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்துல வெளியான பேட்ட படத்தை தொடர்ந்து தனுஷ் மற்றும் கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்துல ஒரு படம் உருவாயிட்டு வந்துட்டு இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தை பத்தி ஆல்ரெடி நிறைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. குறிப்பா இந்த படம் ஒரு கேங்ஸ்டர் மூவி இப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு யூனிக்கான தனுஷ தான் நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா இந்த அளவுக்கு ஒரு யூனிக்கான தனுஷ நாங்க பாப்போமா அப்படின்றத இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கான ஷூட்டிங் லண்டன், ஹைதராபாத் இப்படி மாறி எடுத்துட்டு தனுஷ் அவர்கள் பட்டாசு மூவியை தொடர்ந்து மூணு படங்கள் வரிசையா வச்சிருக்காரு. சோ மூணு படங்கள் எந்தெந்த கோணங்கள்ல இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி தான் பாக்கணும். அதுக்கு முன்னாடி தனுஷ் அவர்களோட இந்த அப்டேட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது, குறிப்பா தனுஷ் அவர்களுடைய ரசிகர்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மேலும் இது போல அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம சின்ன சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க.